அது உள்ளே இருக்கு. ஸோ அங்கே ஒரு மூணு கருத்து நமக்கு சொல்கிறார், மூன்று உறவுகள் எப்பொழுதுமே நன்றாக இருந்தால் நிறைவாக சொல்லலாம். ஒன்று கடவுளோடு உறவு, இரண்டு மனிதனோடு உறவு, மூன்று படைப்போடு உறவு. இந்த மூன்று உறவு தான் நிறைவாக சொல்லலாம். அதாவது நம்ம வந்து கடவுளோடு இருக்கின்ற உறவை சுண்டு பண்ணோம்னா மற்ற ரெண்டும் துண்டாகும். அதுதான் இது ரெண்டும் ஓடாது. நீ கடவுள்கிட்ட ஒழுங்காக இருக்குன்னா நீ மனுஷங்கிட்டையும் ஒழுங்காக இருக்க மாட்டேன். நீ படைப்பு மறுத்த வேண்டும் அஞ்ச மாட்டேன், நீ மறுத்த உயிரினத்தை இப்போ நீ மறத்த வெட்டிக்கிட்டீங்கன்னா மற்ற உயிரினத்தை மறைச்சிக்கிட்டீங்கன்னா நீ கடவுள்கிட்ட நீ வந்து உறவு செய்ய முடியாது, மனுஷனையும் வெட்டி போயிடும். அதனால் அவனோட உறவு. ஸோ இது எங்கே ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் கூட மற்ற ரெண்டு ஃபியூஸும் அவுட் ஆகும். மனிதனோட நல்லுறவு இல்லைன்னா படைப்போடும் நல்லுறவு இருக்காது. இதுதான் நிறைவான சூழலை மாறுவேன். இந்த மூன்றும் எப்பவுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணோம், முக்கால்வாசி கடவுள்கிட்ட நான் உறவு ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆனால் நான் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, காடுகளில் மரத்தெல்லாம் நாங்கள் பிஸ்னஸ் அதனால் ஒரு வித்தியாசம் போயிருக்கோம். இப்போ வந்து அது மாதிரி சொல்லவே கூடாது. நீ கடவுளோடு உறவு இருந்தீங்கன்னா அந்த கோவிலே நீங்கள் இருக்க மாட்டேன். நம்ம ஜைன மதம் இந்தியாவில் அவங்க வந்து பெரிய பணக்காரங்க இந்தியாவில் அவங்க தான். ஆனால் அவங்க வந்து இப்படிப்பட்ட கோவில் தான். அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நகை கடையை வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் நகை கடை, விவசாயம் பண்ண மாட்டாங்க, காடுகள் அழிக்க மாட்டாங்க. அவங்க ஜைன மதத்தில் ரொம்ப அகிம்சப்படுது ஜாஸ்தி, வன்முறையெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க எப்பவுமே விவசாயம் பண்ணுறாங்க, மதத்தை யூஸ். ஸோ அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு வேதாகம் அவங்க சொசைட்டியில் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நம்ம மூன்று உறவுகளை நீங்கள் பார்க்கணும். இதுதான் நிறைவான சூழல் மூன்றாவது சாப்டர். இதுதான் சாரி நான் சொல்ல மாட்டேன், மூணாவது சாப்டர் வந்து சீர்தூக்கி பார் என்று சொல்லக்கூடிய கட்டம். நான்காவது சாப்டரும் சீர்தூக்கி பார்த்து இதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. இவ்வளோ நேரம் பாப்பா என்ன பண்ணார், சிக்னஸ் பார்த்தார் பூமியில். யாரா காரணம், இந்த நோய் யாரால் வந்தது, மனசுனால வந்துச்சு. ஸோ இப்போ டாக்டர் மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். நாலாவது சாப்டர் ஃபுல்லாக ப்ரிஸ்கிரிப்ஷன், எந்தெந்த ட்ரக்கு நீங்கள் சாப்பிடணும், எந்தெந்த மாத்திரை உண்ணணும், எந்த டானிக் சாப்பிடணும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சாப்டர் தான் நான்காவது இன்டர்னல் எபார்ட். அஞ்சாவது லைன்ஸ் ஆஃப் அப்ரோச் அண்ட் ஆக்ஷன் சொல்லுவோம். இங்கே தான் என்ன நம்ம செய்யணும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்போம் எல்லாத்தையும் சொல்லுங்கள். சூப்பரான சாப்டர். நமது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய அணுகுமுறைகளும் திட்டங்களும் அஞ்சாவது சாப்டர். ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, உலக நாடுகள் நீங்கள் என்ன செய்யணும். அதுதான் லாங்கஸ்ட் ட்ரீட்மெண்ட், 11 பேரகிராஃப். இந்த புஸ்தகத்தில் 11 பேரகிராஃப் வேறு யாருக்குமே அவர் டெடிக்கேட் பண்ணல. அந்த உயிரின பேரழிவு முதல் சாப்டரில் 10 பேரகிராஃப், அதுதான் ரெண்டாவது லாங்கஸ்ட். ஆனால் அஞ்சாவது சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த உலகளாவிய அளவில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய 11 புத்தகங்களை நான் சொல்லுவேன். அதுதான் நமக்கு தெரியுது ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன். இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ் தான் பண்ணணும், வேர்ல்டு கோர்ட்டை தான் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, வேர்ல்ட் பேங்க், அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல், என்ன செய்யணும் என்று உலக அளவில் அவர் சவால் எடுத்து சொல்கிறார். ரெண்டாவது நமது நேஷ்னல் லெவலில் நம்ம என்ன செய்யணும், வந்து நிறைய கருத்துக்கள் அதற்கு சொல்ல. அப்புறம் நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ஜிஓஸ் என்ன செய்யணும். முக்கியமாக அவர் அடிக்கடி என்ன பேசுகிறாருன்னா, இந்த பாறை எண்ணெய்களை திருப்பி குடும்பத்துக்கிட்ட சீக்கிரமாக பாறை எண்ணெய்னா பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், கேஸ், இதை எடுத்து முதல்ல அது பேர் எனர்ஜி டிரான்சிஷன் என்று அழைக்கிறார். எனர்ஜி டிரான்சிஷன் இதை எடுத்து போட்டிருங்க. இப்போ சிஸ்டர் முதலே உங்களுக்கு சொன்னாங்க, என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த சீசன் ஆஃப் கிரியேஷன் படைப்பின் காலம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 4ஆம் தேதி டிரான்சிஷன் சிஸ்டியாக திருவிழா அன்றைக்கு தான் உங்களுக்கு முடியுது. முடியல, அன்றைக்கு தான் இன்னும் தொடங்குதுன்னு நான் அன்றைக்கு தான் முழு மூச்சாக நாம் செயல்பட போகிறோம். ஸோ 4ஆம் தேதி வரைக்கும் படைப்பின் காலம் வந்து உலகமெல்லாம் கொண்டாடுறாங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் போகிறீங்கன்னா யூடியூப்பில் சீசன் ஆஃப் கிரியேஷன் சும்மா அடிச்சு பாருங்கள், எவ்வளோ முதலாக மிகப்பெரிய ஆளுங்க யுனைடெட் நேஷன்ஸ்
ஆனால் இங்கே தான் அழகான ஒரு கருத்தை எடுத்து சொல்கிறாரு, ஃபாசல் ஃபியூல் வந்து வெளியே வாங்கிறது டைவெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமில்ல? முதலீடு. டைவெஸ்ட்மெண்ட்னா அதுக்கு ஆப்போசிட். இப்போ அந்த வார்த்தை தான் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம தத்துவத்துக்கு பிடிச்ச மத்தியில். டைவெஸ்ட்மெண்ட் என்ற வார்த்தையை பார்ப்பாங்க எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் சொல்லியிருக்காங்க, சஜேஷன்ஸ் அதில் அந்த திட்டத்தை முடிக்கி கொடுத்தாங்க, ஜெஸ்மிஷன் முடிக்கி கொடுத்தாங்க, 500 காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும் அந்த பாப்பாடைய அந்த டைவெஸ்ட்மெண்ட். டைவெஸ்ட்மெண்ட் என்ன, நீங்கள் வந்து பாண்ட்ஸு ஸ்டாக்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பீங்க, சில பேர் ஸ்டாக்கில் ஸ்டாக்கில் இருப்பீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆயில் கம்பெனியில் ஸ்டாக் ஷெல்லு நம்ம நம்ம இந்துஸ்தான் பெட்ரோலியம் இதெல்லாம் உங்கள் ஸ்டாக்ஸ் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, முக்கியமாக திருச்சபையும் மதர் ஹவுஸஸ் பெரிய பெரிய ப்ரொவின்சியல் ஹவுசஸ் எல்லாம் அவங்க தான் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பணம். ஸோ அது வந்து பாப்பா என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணுங்கள். டைவெஸ்ட்மெண்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளியே கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க, ஆயுள் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணவே உலகளாவிய அளவில் ஒரு பெரிய 2020 இன்னும் 3 வருஷம் ஃபாசல் ஃபியூலே இருக்கக்கூடாது, ஃபோனும் இருக்கக்கூடாது, ஆயுதம் இருக்கக்கூடாது, பெட்ரோல் இருக்கக்கூடாது, டீசல் எதுவுமே எல்லாம் கிளீன். அது வந்து முக்கியமாக இது மாதிரி சோலார், இது வந்து இயற்கை வழி சக்திகள் சொல்லுவாங்க, சோலாரு விண்டு வாட்டர் இது இயற்கை வழி ரினியூவபிள் எனர்ஜி நாங்கள் சொல்லுவோம். ஸோ பாப்பா என்ன சொல்கிறாரு, டைவெஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ற அதை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண